நேற்று மீடியாவில் வந்து சுரேந்திர நடராஜன் வந்து நாம் தமிழ் கட்சியோட ஏதோ ஒரு திறப்பு விழாவுக்கு வந்து நாம் தமிழ் கட்சியோட ஃப்ளாக் வச்சுட்டு இருந்த ஒரு ஃபோட்டோ வந்து மீடியாவில் போட்டிருந்தாங்க. இது எல்லோரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. தமிழ் பாலிடோன் சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஆஸ் நான் கெஸ் பண்ண மாதிரியே சொன்ன மாதிரியே அவங்களாம் ரொம்ப நண்பர்கள். அதனால தான் சீமான் சுமான் அப்படி சொன்னல அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு லைட்டாக ட்வீட் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. செகண்ட், இப்போ வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று வந்து மறுபடியும் இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதாவது ராமர் கோயில் விஷயத்தில் வந்து சீமான் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து ராவணனுக்கு வந்து நான் ஒரு பெரிய ராமர் கோயிலை விட ராமனுக்கு ராவணனுக்கு வந்து பெரிய கோயில் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சங்கிகளுக்கு சவால் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். சுரேந்தர் நடராஜனை வந்து எப்படி நீங்கள் வந்து முருகரோட விஷயத்தில் பெரிய ஒரு கிரிமினலாக பார்க்குறீங்களோ அதே அளவுக்குல தான் வந்து நீங்கள் சீமானை வந்து பார்க்கணும், அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணுன்றது வந்து நான் மீண்டும் இந்த பதிவில் வந்து நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ வந்து நான் இப்போ திரும்பியும் போஸ்ட் பண்ணுறேன், சீமான் பேசியிருக்கிறது. அதாவது ராமாயணத்தை பற்றி ஒன்றுமே சரியாக தெரியாத ஒரு அறவைக்காடு பேசுது. ராமர் வந்து ராமர் என்னடா ராவணன் என்னடா பண்ணிட்டான், என் பாட்டை என்ன பண்ணிட்டான், சீதையை தூக்கிட்டு வந்துட்டா தப்பாயிடுச்சா அப்படின்னு கேட்குறதுன்றது வந்து நீ அந்த மாதிரி ஏதோ ஒரு தேவையா மகனாக இருக்கிற அதனால வந்து உனக்கு ஒரு பொண்டாட்டியை தூக்கிட்டு வர்றது வந்து தப்பு இல்லை நீ உனக்கு தோணுது அப்படின்னா எப்படி சுரேந்திர நடராஜனை வந்து அப்படியே தெரு தெருவாக அடிக்கணுமோ உன்னையும் அப்படி தான் அடிக்கணும். நாளைக்கு உன் பொண்டாட்டி கைல்வெளியை வந்து எவனா தூக்கிட்டு போயிட்டான்னா சரி பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்லிட்டு சரி அவன் ஏதோ ஆசைப்பட்டான் ரெண்டு நாள் வச்சுட்டு எனக்கு கம்பட்டும் அப்படின்னு நீ சொல்லுவியா? நீ சொன்னாலும் சொல்வ, நீ அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நாய் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வரலாறு இண்டோயிசமுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி உனக்கு யார் வந்து இவ்வளோ யோகிதை, யார் வந்து உனக்கு இவ்வளோ ரைட்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்கன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. சீமான்கிட்ட ஒரு தாய் சீதா மாதான்றவங்கள வந்து வந்து ராவணன் வந்து தூக்கி கொண்டு போய் வந்து வச்சு அங்கே துன்பப்படுத்தி கடைசியில் வந்து அது வந்து அவங்க ரெண்டு பேர் சேராமல் பிரிஞ்சு போன ஒரு வரலாறு, அது அது ஒரு கதை. உனக்கு மனமரியாதை இல்லாமல் வந்து ராவணனை சப்போர்ட் பண்ணிட்டு நான் ராவண கோயில் வைக்கிறேன்னா அப்புறம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பியா நீ வந்து தூக்கிட்டு போங்க, இந்த மாதிரி அடுத்த வீட்டு பொண்டாட்டி கொஞ்ச நாள் போய் வச்சுட்டு நீ வந்து நீ வச்சுட்டு கொடு, உன் பொண்டாட்டி நான் கொஞ்ச நாள் வச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இண்டோஸை வந்து என்ன மாதிரி தெரியுது. இந்த வீடியோ சும்மா வந்து மற்ற வீடியோஸ் மாதிரி எடுத்துகிட்டு விஜயலட்சுமி கத்திட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. அந்த வீடியோ நான் போடுறேன், நீ வந்து அப்படி குறுக்க முறுக்க வந்து சிந்திக்கிற அப்படின்னா அது வந்து உன்னோட சிந்தனை. அப்புறம் நான் தெரியாமல் கேட்குறேன், ராவன் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவன் பெங்களூர்காரன், அவன் வந்து மகாராஷ்டிராக்காரன், அவன் வந்து பாம்பேக்காரன்லாம் எல்லாருக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த்து பிளேஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி அவன் பாட்ட முப்பாட்ட ராவணன்ற வந்து அவன் பிறந்தது அவன் ஊருக்குலாம் ஸ்ரீலங்கா தானே. நீ ராவணனுக்கு போய் அங்கே விளையாடு, ராஜபக்ஷிட்ட போய் சொல்லிட்டு அங்கே கட் அவுட் வச்சு போய் ராவணனுக்கு போய் அங்கே போய் கோயில் எடு விழாலாம் எடுப்போ, அவனை விட்டால் பார்க்கலாம். முதல்ல ஓன் கட் அவுட்டுக்கு அவன் எல்லாம் கருமாதிரிலாம் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் நீ ராவணனுக்கு பண்ணால் பார்க்கலாம். என்ன என்ன வரலாறு கதை அது? நீ என்னத்தை வந்து திருப்ப பார்த்துட்ருக்குற எல்லாருமே? உனக்கு இதுக்கு மேலே மரியாதை சுத்தமாக கிடையாது என்கிட்ட. ஏன்னா நானே பார்க்குறேன் எதையோ எல்லாத்தையுமே ராங் ராங்காக சிந்திக்க வச்சுட்ருக்கிறதுக்கு வந்து யார் கொடுத்துருக்குறா உங்களுக்கு யோகிதை? அது எப்படி ஆகிடும்? சீதா மாதான்றது வந்து ராமரோட ஒரு மனைவி, அவனை வந்து இவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஏண்டா தூக்கிட்டு போனான்? முதல்ல உன்னோட பாஷையில் கேட்குறேன், உன் பாட்டன் இப்படிதான் இருக்கிற பக்கத்து விட்டு பொண்ணாட்டி மேல விட்டு பொண்ணாட்டிலாம் தூக்கிட்டு போவானா? அதே மாதிரி ரைட்ன்ற மாதிரி அவனோட ஸ்பீச்ல பேசிட்டு இருக்கிற அவன் தூக்கிட்டு போய் என்ன தப்பு பண்ணிட்டான்? நான் எடுக்க போறேன் கோயில், என்ன கட்டுவ கோயில் கட்டு என்னன்னு சொல்வேன்? இந்த மாதிரி எல்லாம் பக்கத்து விட்டு பொண்ணாட்டி மேல விட்டு பொண்ணாட்டில எல்லாரும் தூக்கிட்டு போங்க, ஒரு பத்து நாள் வச்சு அப்புறம் சொல்ற பத்தல என்ன பண்ணா? ஒண்ணுமே பண்ணல. ஓ, பண்ணவரை விட்டுருப்பாரா ராமரு? அதான் அவனுக்கு உன் கட்சியில நினைக்க ஒருத்த சொன்னான்ல, அவர் ஒன்றும் புள்ளகில்ல பெத்துக்கல, எனக்கு புள்ள பெத்துக்க வைக்கலன்றது வந்து ஒரு பெரிய பெரிய பெருமை அவங்க கட்சியில. அந்த மாதிரி தான் நீ ராமரோட விஷயத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறியா? அப்போ சீமானுக்கு நான் தெரியாமல் கேட்டுட்ருக்கேன், உனக்கு மன மரியாதை, உனக்கு ரொம்ப சரியான சிந்தனைலாம் இருக்கிற மாதிரி தெரியல, உனக்கு அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுன்றிருந்துச்சுன்னா அவரெல்லாம் திரும்பி சொல்கிறேன், ராவணரோட பர்த் பிளேஸ் நீங்கள் சொல்வீங்க இல்லையா, அவன் பூர்வீகம், அவங்க பூர்வீகம்லாம் நோண்டி எடுப்பீங்களே நீங்கள் உங்கள் கட்சியில், அந்த பூர்வீகம் இருக்கிறதெல்லாம் வந்து இலங்கையில் போய் ராஜபக்ஷே கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு போய் அங்கே போய் விழா எடுக்க வேண்டியதானே, ராவணனுக்கு எடுக்க வேண்டியதானடா? அதே நேரத்துக்கு நான் வந்து நீ இந்தியாவில் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க ராவணனுக்கு. அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை சீரழிச்சவன், அவன் அந்த 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 அம்மாவுக்கு அவ்வளோ அவதூறான ஒரு பேரை கொடுத்தவன், அவனை வந்து அவன் பாட்டை ரொம்ப கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? அவனுக்கு பத்து தலை வச்சு காட்டியிருக்காங்க, 12 தலை வச்சு காட்டியிருக்காங்க, நீ எத்தனை தலை வச்சு காட்டுவ? உனக்கு தலையே கிடையாது,
உன் பாட்டனுக்கும் தலையே கிடையாது, நீங்க எல்லாம் வந்து கொண்டாடுவீங்களா? நான் சீமானுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். சுரேந்திர நடராஜன் எப்படி வந்து ஒரு இந்து மதத்துக்கு வந்து அவதூறா பேசி எல்லாம் தப்பா பேசி பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு தேடையாக்கு பார்த்துருக்கிற மாதிரி இந்த சீமான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் என்னன்னு பாருங்க. இந்த வீடியோவை நான் திருப்பி போஸ்ட் பண்றேன், அவன் பேசிருக்கிற வீடியோ. அவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவன் ஃபர்ஸ்ட் அவன் வந்து ஒரு ஹிந்துவே கிடையாது, அவன் செபாஸ்டியன் சைமன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து ஒரு கிறிஸ்டியன். அவன் சும்மா நம்மளோட இந்து மதத்தோட கதைகளெல்லாம் எடுத்துகிட்டு அது தப்பு தப்பாக அதெல்லாம் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் சவால் விட்டுட்ருக்கேன். நீ சவால் விட்டுட்டுருக்கிறது தேவையில்லாத வேலைங்களாம் வந்து இப்போது அரசாங்கம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கணுமா? நீ போய் கட்டுவியா ராவணனுக்கு வந்து கோயில் கட்டிடுவியடா? இல்லை சீமானுக்கு நான் நிஜமாக சொல்கிறேன், சீமானுக்கு நிஜமாக சொல்கிறேன், தேவையில்லாத இந்த இந்துஸோட உணர்வுகளுக்கெல்லாம் எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குமோ அதெல்லாம் தான் நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் வந்து தைரியமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ராவணனுக்கு நீ விழா எடுத்தனா, ராவணனுக்கு நீ விழா எடுத்தனா நடக்கிறதே வேற. ஓகே, அதனால் நான் அந்த ஸ்பீச்சஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். யார் வந்து யார் அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம். அதுவும் சுரேந்திர நடராஜன் எப்படி ஹர்ட் பண்ணியிருக்கானோ அதே மாதிரி தான் சீமானோட ஸ்பீச்சஸும் ரொம்ப முட்டாளாக இருக்குது. அப்போ ராமரை கும்பிட்டுட்டு இருக்கிறவங்களெல்லாம் வந்து நீ என்ன சொல்லிட்டு இருக்கப்போ ராமரை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? சீமானை கேட்குற நீ யார்? நீ யாரா? எங்கேயாவது வந்து அல்லா பற்றியோ இல்லாட்டி வந்து ஜீசஸ் பற்றியோ எங்கேயா பேசுறீங்களாடா நீங்கள்? தேவையாக ஆக்ட் பண்ணணுங்களா? எதுக்கு பேசுறீங்க? எதுக்கு பேசுறீங்க ராமரை பற்றி? என்ன கோயில் கட்டி நீ என்ன ராவணனுக்கு என்னத்தை பிடுங்கிற போற? அவனே ஒரு துப்பு கட்டவன் வந்து வந்து ஹிஸ்ட்ரியில். அவன் வந்து அவன் பண்ண நாசம் எல்லாம் அவன் வந்து அடையணும்னு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நாசம் பண்ணி சீரழிச்ச நாய் அது. அந்த அந்த அவனுக்கு போய் நீ ஒரு கோயில் எடுத்து கொடுத்து மயிரப்படுங்க போறியா? டேய், நீ விளங்காமல் போகிறடா, தினம் தினம் நீ விளங்காமல் போகிற. உனக்கு எதுவுமே சரியான சிந்தனைங்க இல்லை. அது ஹிந்துஸ் கிட்ட நீ வந்து மோத மோத உனக்கு ரொம்ப தவறாக எல்லாம் முடிய போகுது. இந்த வீடியோ நான் தைரியமாக சொல்கிறேன். நீ வந்து ஒரு தேவையாக தாண்டா பிறந்திருக்கிற. ஏன்னா வந்து உனக்கு எல்லாம் தப்பு தப்பாக தான் சிந்திச்சு நீ பண்ணிட்டுருக்குற. ஒரு சீதைன்ற வந்து அவங்க வந்து எங்கள் பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாய் அவங்க. அந்த தாய் பட்ட வேதனையை யோசிக்காமல் ராவணன் என்ன பண்ணான்னு கேட்டேன். டேய், நீ விளங்கவே மாட்டடா, நீ விளங்கவே மாட்ட, நீ கேட்டுக்கோ. நீ பெண்களை வந்து நீ எவ்வளோ அந்த ஹிஸ்ட்ரின்ற விஷயத்தில் கூட, இந்து மதம்ன்ற விஷயத்தில் கூட நீ அப்படி தான் பேசுகிற. அப்புறம் இன்னொரு விஷயமும் நீ கேட்டிருந்த, சூலத்தை எடுத்து கொடுத்து போய் உன போட்டு தள்ளுறான்னு சொன்னது வந்து தாய் பராசக்தி தானே நீ கேட்குற? தீவிரவாதத்தை வந்து தூண்டி விட்டாங்களா அவங்க? டேய், உனக்கு மரியாதையே கிடையாதுடா உனக்கு வந்து. என்ன உனக்கு மரியாதையே கிடையாது உனக்கு வந்து? நீ கிறிஸ்டியனுனா, நீ ஒழுங்கு மரியாதையான கிறிஸ்டியனுனா, ஒரு 10 ஃபாதருங்களை வச்சு உனக்கு ஏதோ ஜபம்லாம் பண்ணி உனக்கு ஏதோ தலை கிறுக்கு பிடிச்சி போயிருக்கிறத வந்து ரொம்ப அடக்கணும். உனக்கு ஏதோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. என்ன அவங்க வந்து தாய் பராசக்தி, நீ இந்த மாதிரி தான் வந்து அந்த கொழு வச்ச போதும் நீ எரிச்ச அந்த அம்மன் கிட்ட நீ வந்து மோதிக்கிட்டே தான் இருக்கிற. நீ எப்போ பார்த்தாலும் மோதிக்கிட்டே தான் இருக்கிற. தீவிரவாதத்தை வந்து அவங்க தூண்டினாங்களா? அப்புறம் வேலாயுதம் சூழாயுதோன்றவங்களாம் நீங்கள் தான் வச்சுட்டு இருக்கீங்க, தூக்கி கடவுளுங்களாம் உள்ளே போடணுமாம்மா? அப்போ நீ தான் கடவுள் உனக்கு நினைப்பாப்போம் எல்லாரையும் தூக்கி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது. சீமான் என்னோடய விஷயத்தில் கூட நான் உங்களை விட்டுருவேன். ஐ பிளடி டோன்ட் கேர். ஆனால் நீ ஒரு தேவையாக மகன். ஆனால் இந்துவிசமோட ஒரு வீடியோஸும் நான் பார்க்கும்போது எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்ல. ஏன்னா வந்து நான் பார்க்குறேன், நீ போயிட்டுருக்கிற ரூட் ரொம்ப தப்பாக இருக்குது. நீ எல்லோரையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க ரூட் ரொம்ப தப்பாக இருக்குது. அது இன்றைக்கி திரும்பியும் நீ வந்து உங்கள் கட்சியில் திரும்பியும் வந்து அந்த ஏதோ ஒன்று போட்டு விட்டுட்டு ராமருக்கு வந்து நாங்கள் ராவணனுக்கு கோயில் எடுக்க போகிறோன்றது வந்து உனக்கு, நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தால் இப்போ இலங்கையில் போய் எடுப்போ, ராவணனுக்கு போய் இலங்கையில் கட்டுப்போ. நீ எதுக்கு வந்து ஸ்ரீலங்காக்குள்ளே போகிறதே இல்லை? ஏண்டா போகிறதில்ல? தேவையா மகனே, ஏன் போகிறதில்ல? உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா உங்கள் முப்பாட்டோட நேட்டிவ் பிளேஸ் இருக்கு இல்லையா, அவன் எங்கே பிறந்தான்னு இருக்கு இல்லையா ராவணன், அங்கே போய் கட்டுறா போடா. எவனும் கேட்கவே மாட்டாங்க. போ, எதுக்கு இந்தியாவில் வந்து சீரழிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கு? ராமரோட கதை எங்கே நடந்துச்சோ அங்கே நாங்கள் கொண்டாடிக்கிறோம். நீ ராவணனுக்கு வந்து சொம்பு பிடிக்கிறதா இருந்துச்சுன்னா போய் நீ இலங்கையில் பிடிச்சிக்கப்போ. இப்போ ராஜபக்ஷிட்ட போய் முண்டுப்போ. அதே நீ ராஜபக்ஷிட்ட ஒன்றுமே வச்சுக்கிறதே இல்லைடா. ஏன் வச்சுக்கிறதே இல்லை? நீ பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் வரைக்கும் நீ வந்து எல்லாத்தையும் கொண்டாடிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு இருக்கிற இல்லையா. இந்த ராவணனோட இது கோயில போய் அங்கே ஸ்ரீலங்காவில் போய் கட்டுப்போ. அவங்க அனுமதி கொடுப்பாங்க, போய் கட்டுப்போ. கட்டுப்போய் உங்க கட்சியெல்லாம் கூட்டிருப்பாங்க, கட்டுப்போ. எதுக்கு இந்தியாவில் கட்டணும் உனக்கு? எதுக்கு கட்டணும் மப்புனே? நீ எனக்கு நீ என் வாழ்க்கை சீரழிச்சன்ற பற்றி கூட கவலை இல்லை. ஆனால் இந்துவிசமை பற்றி நான் சொன்னேன், நான் முதலே சொன்னேன், நான் உண்மையான அன்போடு நான் வந்து கும்புறவா. நீ என்னென்னலாம் வந்து பித்தலாட்டம் பண்ண போறியோ நிச்சயமாக பாரு. ஒரு 10,000 ஹிந்துஸ் எல்லாம் திரண்டு வந்து உன் வீட்டில் துண்டுக்கான துணியும் காணும்னு ஒரு நாள் ஓட தான் போகிறேன். ஏன்னா இந்த சுரேந்திர நடராஜனுக்கும் எல்லாம் கூட முன்னாடி ஆதி இந்துவிசமை வந்து ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறது நீ தான். சரியா முருகனை
அவனுக்கு முருகர் இல்ல, யாருமே வந்து அவனை காப்பாற்றவே மாட்டாங்க. அந்த மாதிரி நீ அடி வாங்கி சாப்பிட்ற, கூட்டி சீக்கிரம் உனக்கு நடக்க போகுதுடா, கூட்டி சீக்கிரம் உனக்கு நடக்க போகுதா. ஆனால் அந்த ராவணனுக்கு நான் வந்து கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல நீ பணமாக கடந்து உனக்கு வந்து எல்லாரும் 16 நாள் விசேஷம் வைப்பாங்க, சரியா? அப்படிதான் உனக்கு நடக்கணும். ராவணனை பற்றி நீ ஹீரோயிசம் பண்ண ஆம்ச்சே நான் இந்தியாவில் பண்ணா, சரியா? நீ உயிரோடவே இருக்க மாட்டே, ஓகே? இது இன்னைக்கு நானே சொல்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேணாம், எனக்கு எங்களோட கடவுளை பற்றி தெரியும். ராமர்ன்றது வந்து நீ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ உன் வீட்டில் உட்காந்து இருக்கிற டச் அப் பையன் மாதிரி நினச்சிட்ருக்காதுன்னு என்ன வச்சுக்கவே வச்சுக்காத. ராவணனுக்கு கோயில் கட்டணும்னா போய் இலங்கையில் கட்டிக்கப்போ, இந்தியாவில் அதை பற்றி பேசவே பேசாத. நீ பேசினா இன்னொரு 10 வீடியோ போட்டு உடைய மிதிப்பேன். ஏன்னா நீ வந்து சிந்திச்சிட்ருக்கிறது சரியில்லை. ராமரும் சீதையும் அவங்க ரெண்டு பேரும் நல்ல மனைவி புருஷன் படாட்டியாக இருந்தவங்கள நாசம் பண்ண தேவையா மகன் அந்த ராவணன். அவன் உனக்கு பாட்டனா ஒவ்வொரு வம்சத்தில் எல்லாம் தேவையாக மானுங்க தான், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு கோயில் கட்டுவேன் நீங்கள் ஆமிச்சனா இந்துஸ் எல்லாம் சேர்த்து மிதிச்சுருவாங்க, சரியா? இந்த வீடியோ உனக்கு நான் டைரெக்டாக போடுறேன். நீ இன்னும் எதாவது பேசிட்டே இருந்தனா உனக்கு அசிங்க அசிங்கமாக எப்படி கொடுக்கணுமோ நான் கொடுப்பேன், சரியா? அதனால இந்துஸ்ல நீ வரவே வராத, உனக்கு யோகியதையே கிடையாது. என்ன உனக்கு யோக்கியதே கிடையாது. நாம் தமிழர் கட்சின்றது வந்து வெறும் இது இந்த தமிழ்நாட்டை எப்படி வந்து சரிப்படுத்தலாம் என்ன பண்ணலாம்னு அதுங்களை போங்களை தவிர, இந்துசம் அவனை கையில் எடுத்த நான் நிச்சயமாக வந்து தேடி உன் வீடு வலசராக்கம்ல இருக்கா பொருள் இருக்கா வந்து செருப்பு கட்டுனு உனி அட்டி அட்டி நான் அடிப்பேன், நான் அடிப்பேன், ஓகே? இந்த வீடியோ உனக்கு தான், சீமானுக்கு தான், பார்த்துக்கோ, அடங்கிக்கோ. நீ திரும்பி நான் ஏதாவது கோயில் இந்துசம் பற்றி எதையா பேசினேன்னா நான் நிச்சயமாக உன் வீடு தேடி வந்து செருப்பு கட்டுனு உனி அடி அடி நான் அடிப்பேன், ஓகே? வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். எனக்கு வந்து சுரேந்திர நடராஜன் விட சீமான் வந்து பெரிய பெரிய ஒரு பெரிய ஒரு ரோகு. ஆனால் அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். நேற்று வந்து ஃபோட்டோ கூட சுரேந்திர நடராஜன் நாம் தமிழர் கட்சிக்குள்ள தொடர்பு இருக்கிறதா வந்திருக்குது. ஆனால் எல்லாத்தையும் அவன் மூடிட்டு எல்லாத்தையும் மறைப்பான். எத்தனை நாள் அவன் தப்பிக்க போறான்ற நான் பார்க்குறேன். நான் அவனை விடவே மாட்டேன். நான் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்துட்டு தான் இருக்கேன். அது இப்போ நீ சீமானுக்கு சொல்கிற, நீ ராவணனை வந்து இந்தியாவில் வந்து ஹீரோ நீ பண்ண அப்படின்னா முதல்ல செருப்பு இல்லை, எல்லாத்தையும் தூக்கி வீசி வீசி நாங்கள் ஒன்று வீசி உண்டில் ஆக்கிடுவோம், ஓகே? இது சீரியஸான வீடியோடா, இதுக்கு நீ என்ன வந்து சொன்னாலும் நான் தயாராக இருக்கேன், ஓகே? வச்சுக்கவே வச்சுக்காத இண்டோயிசம் கிட்ட, ஓகே? உனக்கு யோக்கியதே கிடையாது.